வணக்கம் தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய பதிவிற்கு வரவேற்கிறேன். இந்தியாவில் வந்து ஒரு பரவலாக ஒரு வழக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சாமியாரை போய் கன்சல்ட் பண்ணுறது, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கேட்க போவோம். சாமியாரும் வந்து சில பரிகாரங்களை வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதை பண்ணுங்கள், உங்கள் ப்ராப்ளம் சரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுறது ஓகே, உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னா பண்ணலாம் அதை. ஸோ அவங்க சொல்கிற பரிகாரங்கள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அது வந்து நல்ல பரிகாரமா, கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தருமா அப்படின்றத நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராப்ளத்துக்கும் அவங்க சொன்ன பரிகாரத்துக்கும் ரிலேட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அதை சால்வ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். பட் வந்து சாமியார் சொல்லிட்டாரு அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து டைரெக்டாக எதாக இருந்தாலும் போய் பண்ணி அதுலேருந்து பிரச்சனையை மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாமியாரை மீட் பண்ணி அவர் சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் படுற கஷ்டத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். வாங்க போகலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் பால் பண்ணை வியாபாரம் பண்ணுற ஒருத்தர், அவர் பேர் ராஜேஷ். அவரோட பால் பண்ணையில் 30 மாடு இருக்குது. ஸோ அந்த 30 மாடுகளும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பால் வந்து யூஸ்வலாக கொடுக்கறத விட கம்மியாக கொடுத்துருக்கு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னடா அது நம்ம பால் மாடுகள் வந்து நிறைய பால் தரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. ஓகே, நம்ம வந்து ஒரு சாமியாரை போய் பார்க்கலாம், அவங்க என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சாமியாரை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அப்போ சாமியார் சொல்லியிருக்காரு, நீ வந்து ஒரு ஒட்டகத்தோட தலையை எடுத்து பழி கொடுத்த அப்படின்னா உன்னோட மாடுகள் வந்து நல்லா பால் தரும், உன் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆயிரும், அந்த ஒட்டகத்தோட தியாகம் வந்து உன் பிஸ்னஸை வந்து நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவரும் கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை, இது பண்ணலாமா, இதனால் பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற மாதிரி எதையுமே திங்க் பண்ணல. இதே இந்த அட்வைஸை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஷேர் பண்ணுறாரு, சாமியார் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அக்ரி பண்ணுறாங்க, ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ராஜஸ்தான் மாநிலத்தோட ஸ்டேட் அனிமலாக வந்து ஒட்டகம்தான் இருக்குது. இவங்க வந்து எதை பற்றியுமே திங்க் பண்ணல, அதுக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய ஆக்ட் வந்து இருக்குது, பட் அதை பற்றி இவங்க யாருமே எதுவுமே திங்க் பண்ணல. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ் அவரோட ஃப்ரெண்டு வந்து ரகுநாத், மாலி, மாலியோட பையன், இந்த 4 பேர் சேர்ந்து ஒட்டகத்தை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒட்டகத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 டேஸ் வந்து அந்த ஒட்டகத்தை வந்து வச்சுருக்காங்க, யாருமே கிளைம் பண்ணி வரல, இது என்னோடய ஒட்டகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஓகே இந்த ஒட்டகத்தோட தலையை நம்ம வந்து பழி கொடுத்துடலாம், யாரும் கேட்டு வரல, பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ May 23rd அன்றைக்கி Night 11 PM வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒட்டகத்தோட தலையை கோடாரியை வச்சு வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தலையை மட்டும் இவங்க ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து இந்த பூஜை எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒட்டகத்தோட பாடியை வந்து இவங்க எடுத்துகிட்டே போகல, அங்கே எந்த இடத்துல வெட்டினாங்களோ அந்த இடத்துல போட்டுட்டு இவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த பூஜை எல்லாமே பண்ணி முடித்த பிறகு அந்த ஒட்டகத்தோட தலையை எடுத்துகிட்டு வந்து அந்த பால் வியாபாரம் பண்ணுறாரு ராஜேஷ், அவரோட வீட்டுக்கு அவுட் சைடில் வந்து புதைச்சி வச்சுட்டாங்க. அப்போது அந்த ஒட்டகத்தோட பாடி அப்படியே தான் கிடக்கு, இவங்க எதுவுமே டிஸ்போஸ் பண்ணவே இல்லைல்ல. ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியா மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஒட்டகத்தோட பாடி மட்டும் கிடக்கு, தலையை காணா, யாரோ கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவங்களை யாரும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த போலீஸ்கிட்ட இந்த 4 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. உடனே வந்து இந்த 4 பேரையும் அவங்க போலீஸ் பிடிச்சி இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 பேரும் போய் அந்த ராஜேஷ் அவரோட வீட்டுக்கு அவுட் சைடில் தானே அந்த கேமலோட ஹெட்டை வந்து புதைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து போலீஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ 4 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. இது என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்களேன், உங்கள் மாடு பால் அது சரியாக தரேன்னா அதுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், வேறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ப்ராப்பரான ஃபுட்டு எதுவும் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி அனலைஸ் பண்ணாமல் அந்த சாமியார் சொன்னாருன்றதுக்காக ஒரு கேமலோட தலையை வந்து நீங்கள் பழி கொடுத்தீங்கன்னா அது எப்படி உங்கள் பால் வந்து அதிகமாக வரும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை பற்றி பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பண்ணதுனால இன்றைக்கி 4 பேர் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சாமியார்கிட்ட போங்க, சாமியார்கிட்ட போய் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாந்தி கிடைக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அதை. பட் அவங்க சொல்கிற பரிகாரங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஏதாவது பின்விளைவுகள் வருமானதை யோசித்து பண்ணணும்ல, எதையுமே யோசிக்காமல் அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் நம்ம சந்திப்போம். ஸோ நான் வந்து இதை தான் சொல்ல வந்தேன், நான் வந்து அறியாமையில் எதையுமே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ இந்த கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி சாமியார்கிட்ட போய் பரிகாரங்கள் கேட்டு பண்ணுறவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்ல வரல. இந்த சேனலில் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். நீங்கள் எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், இந்த மாதிரி ரேண்டான கண்டென்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.